ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த உலகத்தில் இருக்கிற ஆபத்தான இடங்களில் ரொம்பவே ஆபத்தான இடங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். டெத் வேலி நேஷனல் பார்க், அமெரிக்கா. டெத் வேலி அப்படிங்கிற பேருக்கு ஏற்ப ரொம்பவே ஆபத்தான ஒரு பள்ளத்தாக்கு தான் இது. நெவாடாவிற்கும் கலிஃபோர்னியாவுக்கும் இடையில் இருக்கிற டெத் பள்ளத்தாக்கு வட அமெரிக்காவோட ஒரு சின்ன பகுதி தான். நம்ம பூமியோட ஹையஸ்ட் டெம்பரேச்சரான 56.7 டிகிரி செல்சியஸ் இந்த வேலியில் தான் பதிவாயிருக்கு. ஹாரி பாட்டர் ஆக்டர் டேவ் லெஜேனா டெத் வேலியோட கடுமையான ஹீட்ல இறந்து போனவங்கள ஒருத்தங்க. மர்மமான விஷயம் என்னன்னா, 700 பவுண்ட் எடையுள்ள பாறைகள் தானாகவே இந்த வேலியில நகருது. இப்படி பாறைகள் நகர்வதற்கான தடமும் இங்கே இருக்குது. இந்த இடத்தை டெவில் கல்ஃப் மைதானம் அப்படின்னு சொல்கிறாங்க. பூமியோட வறண்ட மற்றும் வினோதமான இடத்துல பிசாசுகள் மற்றும் கல்ஃப் விளையாட முடியும்னு நம்புகிறாங்க. இந்த இடத்துல மண் அரிக்கப்பட்ட மலைகள், பள்ளங்கள், அரிய வகை மீன்கள் இருக்குது. இந்த வானம் ஒரு இருண்ட வானமாக இருக்குது. பூமியோட மிகவும் ஆபத்தான இடங்களில் இதுவும் ஒன்று. அடுத்தது அமெரிக்காவோட ஹவா எரிமலை. இந்த பகுதி ஒரு அமைதியான கடற்கரை பகுதி. இது உலகின் ரொம்ப ஆபத்தான சுற்றுலா தலங்களில் ஒன்று. ஹவா எரிமலை மாதிரி இன்னும் உயிரோடு இருக்கிற எரிமலை உலகத்தில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. 1983 தொடர்ந்து வெடிச்சுக்கிட்டே இருக்கிற இந்த கிளாவியா மவுண்ட் உலகின் மிகப்பெரிய எரிமலை. இந்த தேசிய பூங்காவில் எரிமலை குழம்புகள், எரிமலைகள், எரிமலை நீர்வீழ்ச்சிகள், வெப்பமண்டல மலைக்காடுகள் எல்லாம் இருக்கு. இந்த சூடான சிவப்பு ஆறு வழியாக சுற்றுலா பயணிகள் போகிறதுக்கு எரிமலை படகுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது ஸ்னேக் ஐலாண்ட், பிரேசில். உலகத்திலேயே கொடிய பாம்புகள் இருக்கிற பிரேசில் பாம்பு காடு பூமியிலே ரொம்ப டேஞ்சரஸான பகுதிகளில் ஒன்றாகும். சாவ் பாலோ அப்படிங்கிற பகுதியிலிருந்து 90 மைல் தூரத்தில் இருக்கிற இந்த தீவில் உலகத்திலேயே அதிக பாம்புகள் வாழ்கிறது. இந்த ஸ்னேக் ஐலாண்ட் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 5 பாம்புகளை கொண்டுள்ளது. தீவில் இருக்கும் பாம்புகளோட விஷம் மனித சதையை கரைக்கும் அளவுக்கு விஷம் கொண்டவை. உலகத்திலேயே இந்த தீவில் தான் தங்க ஈட்டித்தலை வீரியன் அப்படிங்கிற மிக விஷம் கொண்ட பாம்பு செழித்து வளருது. இந்த இடம் சுற்றுலா பயணிகளுக்கு ரொம்ப ஆபத்தான இடம் அப்படிங்கிறனாலையும், லான்ஸ் ஹெட் அப்படிங்கிற விஷத்திற்கு பிளாக் மார்க்கெட்ல அதிகமான தேவை இருக்கிறதுனாலையும் இந்த ஐலாண்டுக்கு போறதுக்கு பிரேசில் கவர்மெண்ட் தடை விதிச்சிருக்காங்க. அடுத்தது ஸ்கெல்லிங் மைக்கேல் மவுண்டன், அயர்லாந்து. முரட்டுத்தனமான இந்த மலை அயர்லாந்தின் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ளது. இந்த பாறை தீவு உலகில் டேஞ்சரஸான சுற்றுலா தலங்களுள் இதுவும் ஒன்று. இந்த மலையில் 600 சீரற்ற படிகள் இருக்கு. இந்த மலைக்கு செல்வது மிகவும் சவாலானது. ஏன்னா சுற்றுலா பயணிகள் கரடுமுரடான நீரில் 1 மணி நேரம் படகில் டிராவல் பண்ணணும். சில நேரம் படகுகள் நிறுத்த முடியாமல் கூட போயிடும். அங்கே இருக்கிற பாறை சரிவுகள்னாலையும் ரஃப்பான வெதர் கண்டிஷன்னாலையும் அந்த ஐலாண்டோட சேஃப்டிக்காகவும் ஒரு குறிப்பிட்ட சுற்றுலா பயணிகள் தான் அங்கே போக முடியும் அப்படின்னு அந்த நாடு தடை விதிச்சிருக்கு. அடுத்தது லேக் நேட்ரான், தான்சானியா. இது வடக்கு தான்சானியாவில் உள்ள அபாயகரமான உப்பு ஏரி. பூமியில் இருக்கிற ஆபத்தான பகுதிகளில் இதுவும் ஒன்று. இந்த ஏரி விலங்குகளை கற்களாக மாற்றுகிறது. இந்த ஏரி நீரின் அதிக பிரதிபலிப்பு மற்றும் ரசாயன அடர்த்தியான நீர் ஒரு கண்ணாடிக்கு போல பார்க்கறதுக்கு தெரியுது. இதனால இந்த ஏரி மேலே பறக்கிற பறவைகள் எல்லாம் ஒரு வெற்றி இடத்து மேலே பறக்கிறதா நினச்சிக்கிட்டு ஏமாறுது. இந்த பறவைகள் ஏரியில் இறங்கிய நொடியில் உடல் அரிக்க ஆரம்பிச்சிடும். இதே போல ஒரு ஹெலிகாப்டர் பைலட்டும் ஏமாந்து போய் அவரோட ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி அந்த நீரோட கொடூரமான தன்மையில் சிக்கி துருப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உலகத்தில் இருக்கிற ரொம்ப ஆபத்தான பகுதிகளில் 5 பகுதிகளை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.